ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சிங்கர் செவன்ல இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் ரவுண்ட் வித் ராகேஷ் வைத்தியா அவர்களோட நடந்துச்சு. ஸோ வழக்கம் போலவே வந்துட்டு சண்டே எபிசோட் சாட்டர்டே எபிசோட வரவங்க ரொம்பவே ஜாலியாகவும் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் போச்சு அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்துட்டு நடந்துச்சு. ஒன்று பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விக்ரம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு புது ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கு காட்டியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது விக்ரம் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒருத்தரா. ஸோ அந்த மாதிரியா விக்ரம் வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்படுத்திட்டாரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சர் ஜோனுக்கு இந்த வாரம் ரெண்டு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ அதில் ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஸோ இவரும் டேஞ்சர் ஜோனுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியே நினைக்கக்கூடிய ஒரு போட்டியாளர். ஸோ இதை பற்றி தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேத்து பாத்தீங்க அப்படின்னா முஃபிதா வர்சஸ் சாம் விஷால் வந்துட்டு பேட்டில் சொல்லியிருந்தாங்க. அதுல முஃபிதா வந்து சாட்டர்டேவே வந்துட்டு பாடி முடிச்சிட்டாங்க. சோ அவங்களோட போட்டி போடுறதுக்காக வேண்டி நம்முடைய சாம் விஷால் வந்துட்டு வராரு. சோ சாம் விஷால் வந்துட்டு மேடைக்கு வரும்போது அவர்கிட்ட சில விஷயங்களை பத்தி கேக்குறாங்க. அதாவது நார்மலி சாம் விஷாலுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுலயும் குறிப்பா சொல்லப்போனா சாம் விஷாலுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கிறாங்க இல்லையா. சோ அதை பத்தி கேட்டு அவங்க வந்துட்டு உனக்கு போன் பண்ணுவாங்களா, மெசேஜ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி என்ன பத்தி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியா பிரியங்கா வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு சாம் விஷால் கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்ததா இந்த ஒரு செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய சாம் விஷால் வந்துட்டு ஆத்தங்கர மரமே அரச மர இலை அப்படிங்கிற செம்ம கியூட்டான பாடலை வந்துட்டு பாடுறாரு. சோ அவருடைய ஓன் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி ரொம்பவே கியூட்டா அந்த பாடலை பாடி முடிச்சிட்டாரு. இந்த பாடலுக்கு நம்மளுடைய நடுவர்கள் மத்தியில இருந்து ஸ்டாண்டிங் அவேஷன் வந்துட்டு கிடைச்சது. சோ அடுத்ததான் நம்முடைய பென்னிசர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதா ஒரு சங்கதி வந்துட்டு மிஸ் ஆச்சு. அதான் அந்த ஹை பிச் போகும்போது மட்டும் கொஞ்சம் சங்கதி மிஸ் ஆச்சு, மற்றபடி உன்னோட ஸ்டைல் ஃபாலோ பண்ணி ரொம்பவே கியூட்டா பாடி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் நம்முடைய ஸ்வேதா மேடம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்துட்டு எனக்கு பிச் மிஸ் ஆன மாதிரியா தெரிஞ்சுது, பட் என்னதான் வந்துட்டு அந்த பாடல்களை மிஸ்டேக் இருந்தாலும் நீ வந்துட்டு உன்னோட ஸ்டைலே வந்துட்டு பாடுறது எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் நம்முடைய சங்கர் மகாதேவர் சார் வழக்கம் போல எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுவார் இல்லையா. சோ அந்த வகையில உன்னுடைய அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு வாய்ஸா இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு உன்னுடைய அந்த ஒரு ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா ஸ்கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முஃபிதா அவர்களுக்கு 32 மதிப்பெண்களும் சாம் விஷாலுக்கு 31 மதிப்பெண்களும் கிடைச்சதுனால முஃபிதா இந்த பேட்டில் வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. அடுத்ததா செகண்டா பேட்டில் பண்றதுக்காக நம்மளுடைய ரோஷினி அண்ட் நம்முடைய விக்ரம் ரெண்டு பேரையுமே வந்துட்டு கூப்பிடுறாங்க. இதுல முதலாவதா ரோஷினி வந்துட்டு பாடுறதுக்காக வராங்க. இவங்க ஸ்டேஜுக்கு வந்ததுமே பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல நம்முடைய பிரியங்கா வந்துட்டு ரோஷினியோட கணவர் பத்தில சில பிட்டுகளை போடுவாங்க இல்லையா, சேம் பிட்டை வந்துட்டு போடுறாங்க. சோ அந்த இடத்துல ரோஷினி வந்துட்டு சம் பொசிசிவா இருக்கிற மாதிரியா வந்துட்டு பிரியங்கா கிட்ட காட்டிக்கிட்டு சின்னதா ஒரு செக்மெண்ட் அந்த இடத்துலயே வந்துட்டு பண்றாங்க, ரொம்பவே நல்லாதான் இருந்துச்சு. சோ இதுல ரோஷினி வந்து செலக்ட் பண்ண பாடல் பாத்தீங்க அப்படின்னா நீதானே என் பொன் வசனம் அப்படிங்கிற நம்ம அதிகமா இந்த மாதிரியா மேடைகள்ல கேட்கப்படாத ஒரு பாடலை தான் வந்துட்டு வழக்கம் போல ரோஷினி வந்துட்டு பாடியிருந்தாங்க. பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் அவங்களுடைய கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். நடுவர்கள் மத்தியில இருந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் இவங்களுக்கு கிடைச்சது. அடுத்ததா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய அனுராதா மேடம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சூப்பரா பாடியிருந்த அந்த ஒரே ஒரு இடம் மட்டும் நோட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓப்பனா வந்திருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி நம்முடைய அனுராதா மேடமே அதை பாடி காமிச்சிருந்தாங்க. அடுத்ததான் நம்மளுடைய சங்கர் மகாதேவன் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவருடைய வாய்ஸ் த்ரோ வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவருடைய வாய்ஸ்லயே நார்மலி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா தான் உனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரியா நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்து ரோஷினிக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அடுத்ததான் ரோஷினி கூட போட்டி போடுறதுக்காக வேண்டி நம்முடைய விக்ரம் வந்துட்டு வராரு. சோ விக்ரம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்ததுமே பாத்தீங்க அப்படின்னா நார்மலி விக்ரம்க்கு வாரம் லவ் லெட்டர் வரோம் இல்லையா, சேம் லவ் லெட்டர் வந்துட்டு இந்த வாரமும் வருது. சோ வழக்கம் போல திவி கிட்ட இருந்துதான் வந்துட்டு இந்த லவ் லெட்டர் வருது. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய பிரியங்கா வந்துட்டு கலாய்க்கிற மாதிரியாவும் நம்மளுடைய மாக்காப்பாவை மாமான்னு சொல்லியும் பிரியங்கா வந்துட்டு விக்ரம்க்கோ தனக்கோ நடுவுல வர்றதாகவோ அந்த மாதிரியா சில செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுல கொண்டு வந்திருந்தாங்க. அது கேட்டு அந்த அப்படின்னா நார்மலி நம்ம வாரம் பாத்துட்டு இருக்கோம், பட் இன்னைக்கு புதுசா பாக்குற நம்மளுடைய சங்கர் மகாதேவன் சாருக்கு வந்து இந்த ஒரு செக்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது முழுக்க அந்த லெட்டர் படிச்சு முடிக்கிற வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா சங்கர் மகாதேவன் சிரிச்சு சிரிச்சு அப்படியே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய விக்ரம் வந்துட்டு அவர் தேர்வு பண்ண முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது அப்படிங்கிற 90s கிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்ச அவங்களுடைய ஃபேவரட் சாங்கான காதல் பாடலை தான் வந்துட்டு பாடியிருந்தாரு. ஸோ ரொம்பவே சூப்பராகவும் கியூட்டாகவும் அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு தான் நமக்கே வந்துட்டு கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்பிரசிவாக பாடியிருந்தாரு. இவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்முடைய நடுவர்கள் மத்தியில் இருந்து ஸ்டாண்டிங் அவேஷன் வந்துட்டு கிடைச்சிது. ஸோ எல்லாருமே ரொம்பவே நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்துட்டு ஒரு
நீ வந்து அந்த பாடல பாடும் போது அதுக்குள்ளாரே அப்படியே ஊரியே அந்த மாதிரியே பாடுற, அப்படியே அந்த பாடலுக்குள்ளே மூழ்கிட்ட, அதுதான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் அதுதான் வந்துட்டு எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரியாவும், இந்த பாடலுக்கு என்ன ஒரு ஃபீல் தேவையோ அந்த ஃபீலை நீ கொடுத்த, எங்களையும் அதே மாதிரியாவே ஃபீல் பண்ணவும் வச்ச அப்படிங்கிற மாதிரியான நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு விக்ரம்க்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததா இன்னொரு விஷயம் வந்துட்டு பிரியங்கா அந்த இடத்துல வந்து பதிவு பண்றாங்க. சோ விக்ரம் வந்து இந்த மாதிரியான ஒரு விக்ரமா தானே உங்களுக்கு தெரியும், பட் சங்கதி விக்ரம் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விக்ரம் வந்து சங்கதி சூப்பரா பாடுவார் அப்படின்னு சொன்னதான் நம்மளுடைய நடுவர்கள், நாலு நடுவர்களுமே பாத்தீங்க, நாலு நடுவர்கள் அண்ட் நம்மளுடைய சங்கர் மகாதேவன் சார் அண்ட் ராஜேஷ் வைகே இவங்க ஆறு பேரோட சேர்ந்து நம்மளுடைய விக்ரம் வந்து சங்கதிகள் வந்துட்டு சங்கதிகள் சுரங்கள் அது எல்லாமே பாடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு சங்கதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு என்ன கேக்குறீங்களா, அதாவது பாடலே இல்லாம வரிகளே இல்லாம அந்த அதுலயே வந்து இழுத்து இழுத்து அப்படியே பாடுவாங்கல்லே. சோ அததான் வந்துட்டு நம்மளுடைய விக்ரம்க்கு வந்து ரொம்ப அருமையா வந்து அவர் கத்துக்கிட்டு இருக்கதாகவும் இது நல்லாவே வரும் அப்படிங்கிற மாதிரியாவ இன்னைக்கு நம்மளுடைய ஆறு நடுவர்களோடவும் சேர்ந்து ரொம்பவே கியூட்டா வந்துட்டு பாடியிருந்தாரு. ஈவன் ஒரு மேக்சிமம் ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸே வந்துட்டு அந்த ஒரு சங்கதி சுரங்களை வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆறு நடுவர்களும் நம்மளுடைய விக்ரம் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே கியூட்டா அந்த மொமெண்ட்டை வந்துட்டு கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு செக்மெண்ட் நடக்கும்போது நம்மளுடைய ஆடியன்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய எக்ஸ்ட்ராவா இருக்கிற நம்மளுடைய கண்டஸ்டன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஈவன் விக்ரம் பத்தி இன்னைக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய போட்டியாளர்கள் உட்பட எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்காங்க. சோ அதனாலே தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் வந்து அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே அருமையா விக்ரம பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய விக்ரம் நம்மளுடைய அனுராதா மேடம் ஒரு கருத்தை வந்து அந்த இடத்துல ஆணித்தரமா பதிவு பண்ணியிருந்தாங்க. விக்ரம் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகுறானா இல்லையா, பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் தான் வந்துட்டு வின்னர், அதுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸுமே அவனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க. சோ நம்மளுடைய விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இதை விட வேற எதுவுமே வேணாம், இப்பவே எனக்கு ஜெயிச்சா மாதிரியா இருக்குது, இன்னும் எனக்கு அந்த உதறல் நிக்கவே இல்லை, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. அடுத்ததா இவங்களுடைய ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் 38 மதிப்பெண்களும் நம்மளுடைய ரோஷினி 32 மதிப்பெண்களும் வாங்கினதுனால விக்ரம் இந்த பேட்டில் வந்துட்டு வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய விக்ரம் வந்துட்டு ஒரு டான்ஸ் பண்ண வரையிலே அந்த டான்ஸ் பண்றாரு, அதை பத்தி நம்மளுடைய பிரியங்கா மாகபதர் சாமியா கலாய்க்கிறாங்க. அடுத்ததா தேர்ட் பேட்டில் பண்றதுக்காக நம்மளுடைய புண்ணியா அண்ட் நம்மளுடைய சிவா இங்க வந்துட்டு வராங்க. சோ புண்ணியா முதலாவதா வராங்க. சோ அவங்க வந்ததும் நம்மளுடைய பாலா ஐ மீன் புண்ணியாவுடைய புண்ணியாவுக்கு ரூட் விடுவார் இல்லையா கேபிஒய் பாலா, சோ அவரை பத்தி நம்மளுடைய மாகாப்பா வந்துட்டு சம் எல்லாமே சொல்லி கலாய்க்கிறாங்க. அடுத்ததான் அந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய புண்ணியா வந்துட்டு பாடுறாங்க. அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் அப்படிங்கிற மாதிரியான பாடலை வந்துட்டு பாடுறாங்க. சோ புண்ணியா அப்படின்னாலே அதோட எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், கியூட்னஸா இருக்கட்டும், எதுக்குமே பஞ்சமே இருக்காது இல்லையா. சோ அதை வந்துட்டு எல்லாமே 100% கொடுத்து சூப்பரா பாடி முடிச்சிருந்தாங்க. நடுவர்கள் மத்தியில இருந்து ஸ்டாண்டிங் அவேஷனும் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நடுவர்கள் பத்தி நடுவர்கள் சொல்லும் போது சங்கர் மகாதேவன் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உங்களுடைய வாய்ஸ் த்ரோ வந்து வேற லெவல்ல இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பிரசன்டேஷன் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஃபுல்லாவே கவர் பண்ணி பண்ணிருந்தீங்க, எல்லாமே ரொம்பவே சூப்பரா அமேசிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் நம்மளுடைய அனுராதா மேடம் வந்துட்டு எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிரியனுடைய புண்ணியா வந்து ஒரு அராபிக் சம்திங் ஏதோ ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதுவும் ரொம்பவே அருமையா வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா பாராட்டி இருந்தாங்க. அடுத்ததான் நம்முடைய சிவாங்கி வந்துட்டு பாடுறதுக்கு வராங்க. சிவாங்கி ஏ உன்னைத்தானே அப்படிங்கிற பாடலை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சேம் அந்த ஒரு கியூட்டான ஆட்டிடியூடோட ரொம்பவே அருமையா பாடி முடிச்சிருந்தாங்க. இவங்க பாடலுக்கும் நம்முடைய நடுவர்கள் மத்தியில இருந்து ஸ்டாண்டிங் அவேஷன் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பாடலுக்கு இடையிலுமே வந்துட்டு நம்முடைய ராஜேஷ் வைத்திய அவர்களுக்காக தான் எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கிடைச்சது அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய இசைத்திறமையை வந்துட்டு பிழிஞ்சு விட்டுட்டாரு. அடுத்ததான் நம்முடைய சங்கர் மகாதேவன் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃபயர் ஃபயர் ஃபயர், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் முழுக்கவுமே அவ்வளவு ஒரு ஃபயரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பென்னி சார் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த பாடல் பாடுனா ஆடியன்ஸ் எல்லாமே எழுந்து ஆடணும், அப்பதான் இந்த பாடலுடைய வெற்றி, அந்த வெற்றியை நீ எங்களுக்கு கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரியா சூப்பரான கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்ததான் அனுராதா மேடம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதுதான் சிவாங்கி. சோ இப்ப நோட் பண்ணிக்கோ, இதுதான் சிவாங்கி அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே அருமையா பாராட்டியிருந்தாங்க எல்லாருமே. ஈவன் ஸ்டேஜுக்கே போய் இந்த பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்ததான் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு உரிய ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிவாங்கி 37 மதிப்பெண்களும் புண்ணியா 35 மதிப்பெண்களும் வாங்கினதுனால சிவாங்கி இந்த பேட்டில் வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. அடுத்ததான் நம்மளே சங்கர் மகாதேவன் சார், ஸ்வேதா மேடம், பென்னி சார் இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒரு ஃபியூஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு செக்மெண்ட்டை உண்மையிலே வந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரியா தான் இருந்துச்சு. அடுத்ததா இது எல்லாமே முடிஞ்சு போக இந்த வாரத்துக்கான பஸ் யாரு அப்படிங்கறத வந்து நம்மளுடைய நடுவர்கள் வந்து சூஸ் பண்றாங்க.
சோ அந்த வகையில விக்ரம் வந்து இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மராகவும் ஷிவாங்கி வந்து இந்த வாரத்துக்கான பெஸ்ட் என்டர்டெய்னராகவும் செலக்ட் ஆகுறாங்க. அடுத்ததா வழக்கம் போல டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு வராங்க. சோ இதுல நம்மளுடைய ரோஷினியும் சாம் விஷாலும் வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க. சோ ரோஷினி பாத்தீங்க அப்படின்னா அவங்க டீம்ல வந்துட்டு ரோஷினி அண்ட் முஃபிதா இவங்க ரெண்டு பேரும் குறைவான மதிப்பெண்கள். இதுல முஃபிதா வந்து பேட்டில் ஜெயிச்சிட்டாங்க, ரோஷினி வந்து பேட்டில் லூஸ் பண்ணதுனால அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு வராங்க. அண்ட் சாம் விஷால் டீம்ல பாக்கும்போது சாம் விஷால் சுகந்தி இவங்க ரெண்டு பேருமே 31 மதிப்பெண்கள், சேம் மதிப்பெண்கள், ரெண்டு பேருமே பேட்டில் தோத்துட்டாங்க. சோ இதனால நம்முடைய நடுவர்கள் மத்தியில நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறமா சாம் விஷால் வந்துட்டு சுகந்தி விடவும் கொஞ்சம் குறைவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அவங்கள வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டு நம்முடைய நடுவர்கள் வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே எபிசோட்ல வந்துட்டு நடந்துச்சு. சோ இதுல உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட் என்ன அண்ட் இந்த வாரத்துக்கான டேஞ்சர் ஜோன் பத்தினா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க.